Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு டிஃப்ரெண்டான நெக் செட்ஸ். அது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான பீட் கனெக்டிங் டெக்னிக் வச்சு பண்ண போறோம். பேசிக்கலி நீங்கள் வந்து எந்த ஒரு டெரக்கோட்டா பெண்டன்ட் இல்லை நெக்லேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பீட் டு பீட் ப்ராசஸ். இதுக்காக நான் ஒரு இயரிங் மோல்டு எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். முதல்ல இந்த மோல்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளே வந்து நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு இந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடில் இருக்கிற கிளே எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சைட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். இந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து கிளியராக வரதுக்காக நம்ம இந்த பின்னை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ இந்த பீடோட சைடில் வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது நீடில் இருந்தால் நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் ஸ்டட்ஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி பண்ண அதே மெத்தட் தான். இந்த பீட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போது நான் வச்சுருக்க இந்த மாதிரி பேட்டர்னில் இல்லாமல் அப்சைட் டவுனாக இல்லை நடுவில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பீட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுவோம். பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் இந்த பீட் அசம்பிளிங்கில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடை வந்து இன்னொரு பீடோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் செட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடு வந்து இன்னொரு பீடோட கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஐப்பின் வச்சு. ஸோ இதுக்காக வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டட்ச் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் செய்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 பீட்ஸ் கிட்ட தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச மாதிரியே வந்து ஒரு ஹெட்பின் வச்சு இந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் டீப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டட்ச் பண்ணியிருக்கேன். இந்த நெக் செட்டுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஐபின்ஸ் கிட்ட தேவைப்படும். அந்த ஐபின்ஸை வந்து நீங்கள் கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.4 சென்டிமீட்டர் சைஸில் வந்து ஒரு கட்டர் வச்சு நீங்கள் அந்த லென்த்தை வந்து கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பிளையர் யூஸ் பண்ணி இந்த லூப்பை வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு ஐபின்னை வந்து அதில் கனெக்ட் பண்ணி இந்த லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் அந்த கனெக்டரை வச்சு நம்ம இந்த ஸ்டட்ச் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு
ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு அது கையில் பிடிச்சி அந்த பின்னை உள்ளே தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளையர் வச்சு பின்னை வந்து உள்ளே புஷ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஸ்டட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்டட்டோட சைட்லேயும் வந்து நம்ம ரெண்டு ஐப்பின்னை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்சஸாக பண்ணலாம். ஒரு மூணு ஸ்டட்ஸை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணலாம், அப்புறம் இல்லாட்டி ஒரு அஞ்சு ஸ்டெட் வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஒரே ஸ்டெச்சில் எல்லாமே பண்ண முடியாது. இந்த கிளே வந்து இன்னும் வெட்டாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் பின்ஸ் கனெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு எண்ட்லேருந்து அது கழுண்டு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்சஸாக ஒரு மூணு ஸ்டட்ஸை வந்து சேர்த்து பின் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கனெக்டரில் வச்சு நீங்கள் ஃபுல் செயினை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கனெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் செயினாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த செயினோட லென்த் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பீட்ஸ் செஞ்சு அதை வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணலாம். எனக்கு நம்ம இதோட ரெண்டு எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் பின்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரேஸ்லெட்ஸ், ஆங்க்லெட்ஸ் இதெல்லாம் கூட செய்யலாம். இந்த ஸ்டட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற டிசைனில் வந்து நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு சிலிகோன் மோல்ட்ஸில் அழகழகான ஸ்டட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து சிலிகோன் மோல்டு வேணாம், நான் வந்து மேனுவலாக ஹேண்ட்மேடாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களோட ஐடியா, உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய எல்லா ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.